வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாம் அலைக்கும். ஆரோக்கியமான ஆட்டுக்கால் சூப் செய்கிறது எப்படின்னு உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த ஆட்டுக்காலை நல்லா தண்ணியில் கழுவி சுத்தமாக வச்சுக்கணும். நான் இங்கே 8 ஆட்டுக்கால் பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் மெலிசா நறுக்கிய ஒரு வெங்காயம், 1 ஸ்பூன் சோம்பு, 2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கறிவேப்பிலை, தேவையான அளவு கல்லுப்பு, தேவையான அளவு எண்ணெய். இந்த ஆட்டுக்காலில் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நான் நல்லா மேரினேட் பண்ணி வச்சுக்கிறேன். அப்போ தான் சூப்பில் கவுச்சி வாடை அடுக்காமல் நல்லா இருக்கும். பெரும்பாலும் நான் எந்த நான்வெஜ் செஞ்சாலும் இப்படி தான் 1/2 மணி நேரம் மஞ்சள் தூள் போட்டு மேரினேட் பண்ணிடுவேன். கேஸ் ஆன் பண்ணி குக்கரில் கொஞ்சம் எண்ணெய், சோம்பு, வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிட்டுருக்கேன். இதை நல்லா பொன்னிறமான அளவுக்கு வதங்கணும். இது நல்லா வதங்கிட்டு வருது, இன்னும் கொஞ்சம் வதங்கணும். இப்போ கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். எப்போவுமே பெரும்பாலும் வெங்காயம் வதங்கும் போதே கொத்தமல்லியும் சேர்த்துட்டோம்னா நல்லா அதோட மணம் இறங்கி நல்லா இருக்கும். இது நல்லா செவக்க வதங்கிடுச்சு, இந்த அளவுக்கு வதங்கணும். இப்போ நான் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கணும். இப்போ ஆட்டுக்காலையும் இதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்து மறுபடியும் கொஞ்சம் கிளறி விட்டுக்கிறேன். இதோட 2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். இன்னும் கொஞ்சம் வேணும்னாலும் காரம் பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 கல்லுப்பு, 2 பச்சை மிளகாய், எல்லாத்தையும் போட்டு 2 செம்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ ஒரு கிளறி விட்டுக்கிட்டு இதை நல்லா கொதிக்க விடணும். கொதி வரட்டும், நல்லா கொதி வந்துருச்சு. இப்போது லிட்டு போட்டு மூடி 7 விசிலும் 1/2 மணி நேரம் சிம்மில் வைக்க போகிறேன். அப்போ தான் இது நல்லா வெந்து வரும். 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு, நான் ஸ்டவ்வை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். சுவையான ஆட்டுக்கால் சூப் ரெடிங்க. இந்த கொரோனா அச்சுறுத்தல் நேரத்தில் இந்த மாதிரியான சூப்லாம் நம்ம அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டோம்னா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். குழந்தைங்களுக்கு கூட இதை நீங்கள் செஞ்சு தரலாம், ரொம்ப சுவையாக சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.